ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கத்துக்கணங்க வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு, அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள ஓட்டு போட்டு ஆட்சி பிடிச்சு கூட கவுந்தர் போல இருக்க, நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தல் உங்க கட்சியோட கூட்டணி வச்சிருந்தனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி ஏறி நேரானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை, எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திரகோதி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேச்சு கட்டுப்படுதா எங்க சாயிசனா கம்முனு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே கொலை சொல்லி இருக்கீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவர் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்ன ஐஜி, என்ன ரிப்போர்ட் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடுச்சு சார். கல்விச்சில 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்டுல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேர் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார், யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதயா. தம்பி, எதிர்கட்சி மாலையோட வருது. வரட்டும். வணக்கம். வாங்க எல்லாருக்கும். வணக்கம். நில்லுங்க. இப்ப எனக்கு எதுக்கு மாலை? என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு என் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவு எப்ப உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவர, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கோ? சட்டம் உனக்கு கெட்டு போனதுக்கு புள்ளையார சொல்லி போட்டத நீங்க தானியா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க. கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோச்சிக்காம கம்முன்னு போயிடு. இப்படி எல்லாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியும், போயிட்டு வாங்க. எதிர்கட்சி தலைவர் வராரு. ஆமா, என்ன என்ன பாக்க திடீர்னு கட்சி ஆபீஸ் வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு நாள் சம்பாதிங்க? ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்னு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? உடையார் மகனை சொல்றேன். அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். முதல் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உடையார் பையன் யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசை இருப்பேன். கைவிடுறீங்களா இல்லையா? முடியாது. அரெஸ்ட் பண்ணுவோம். விட மாட்டேயா? இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றீங்க. தடியடி நடத்துவோம். நடத்து பாருயா. நடத்து பாருயா. துப்பாக்கி சூடு நடத்துவோம். சுடியா? சுடு. இருங்க சாமி, நான் போகப்படதானே. சுடியா? சுடியா? ஏன் பதறீங்க? ஜெயிலுக்கு தான் போவோமே. ஜெயிலுக்கு போனவங்க தான் எனக்கு பெரிய தலைவர்களா இருக்காங்க. எங்கள் தலைவர் போசை.
என்னால் ஆட்சியை கவரப்போவதியா? கவுந்தது, இனிமே நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. இத்திரைக்கு காரணம் நீயும் மகனும் தாயா? அரசியல் பிள்ளைங்களால தாங்க தொல்லையே. இப்ப என்ன நடந்து போச்சு ஆசைப்படுறீங்க? நம்ம ஆட்சியில் இதுவரை அசிங்கமா விஷயம் நடக்கல, நம்ம மூடி மறைக்கல. பொம்பளை விஷயம் யா? பொம்பளை விஷயம். நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைங்க ஓட்டு போட்டதுதான். இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு, நீயா வெளிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வர்றோம். பண்ணி பாருங்க, 70 எம்எல்ஏ ஆதரிக்கிறாங்க, ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சி கவுண்டா பரவாயில்ல இல்லையா? ஆட்சி கவுறாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி சொல்ல, நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்தை பண்ண போறையா? நாளைக்கு பேப்பரை பாருங்க. மந்திரி என்னை கடத்தவில்லை, திலகவதி எம்பி அறிக்கை. எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள் உண்ணாவிரதங்கள் என்றும் மக்களை தூண்டுகின்றனர். நில்லு, எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலைக்கேசுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்? வெயிட் பண்ணுங்க. பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மை, மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்தின அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நடிகைனாலே கெட்டு போனவனு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்ன கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்ன கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்த அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம்? நானும் அடி வாங்க சொன்னேன், நானும் ஊர்வலம் போக சொன்னேன். இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல, நீங்க பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நாலு பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம், அதனால மந்திரிய பகச்சுக்கிட்டா பதவி போயிடுமேன்னு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்திருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நில்லுடா, எங்க வந்த? போற வழிய அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க, என் மேல 14 கொலைக்கேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியில இருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ண, எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெற்ற அப்படியே எதிர்க்கிற பிள்ளை எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது, அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா? எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர். அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ் தமிழனுக்காகவே வாழ்ந்தாரு பேரறிஞர் அண்ணா. அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாலும் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறார். அப்போடா அப்பா சொல்றதையும்
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் கூட வரேன். கால் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? என் கால் இல்லையே, இன்னைக்குதான் பாக்க வலப்படுறேன். இல்லனா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணன் கூட தான் போவேன். சந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட வீடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல? எனக்கு இன்னைக்குதான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.